மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய இந்து கோயிலாக அமைக்கப்பட்டுள்ள சுவாமிநாராயணன் கோவிலை அபுதாபியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். 2015 பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபி சென்றிருந்த போது பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் அபுதாபியில் இந்து கோவில் கட்டுவதற்காக 13.5 ஏக்கர் நிலத்தை கொடையளித்திருந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தனது பங்காக ஒரு 13.5 ஏக்கர் நிலத்தை 2019 கொடையளித்திருந்தது. இவற்றை இணைத்து மொத்தம் 27 ஏக்கர் பரப்பளவில் அங்கு சுவாமிநாராயணன் கோவில் கட்டுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது அடிக்கல் நாட்டியிருந்தார். மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய இந்து கோவிலான இதை அபுதாபியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தனது திருக்கரங்களால் திறந்து வைத்துள்ளார். இந்த கோவில் வட இந்தியர்களின் நாகராபாணியில் கட்டப்பட்டிருந்தாலும் இந்திய ஐக்கிய அரபு அமீரகத்தின் கலையை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் வெயில் மிகுதியாக இருக்கும் என்பதால் கோவிலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள நானோ டைல்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கோவிலுக்குள் ராமாயணம், மகாபாரதம் உட்பட இந்தியாவின் 15 தொன்மங்களும், மாயன், எகிப்து, அரபு, ஐரோப்பா, சீனா மற்றும் ஆப்பிரிக்க நாகரிகங்களின் கதைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோவிலில் 7 கோபுரங்கள் உள்ளன. இவை அரபு அமீரகத்தில் உள்ள 7 எமிரேட்ஸ்களை குறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.